எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடிச்சதை, நான் படித்ததை, நான் ரசித்ததை, நான் அனுபவித்ததை, நான் அவஸ்தப்பட்டதை இப்படி டெய்லி இல்லைனா கூட அடிக்கடி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இன்றைக்கி கண்ணதாசன் பாடலில் ஒன்றை பார்ப்போம். இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும், வாழ்வின் நிலையாமையை எடுத்து கூறும் மிக அருமையான பாடல். 1962 வெளியான பாத காணிக்கை என்கிற படத்தில் வரும் பாடல். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். இது கண்ணதாசன் எழுதினது வந்து, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு இந்த பாட்டோட வரிகள் ஆரம்பமாகும். இது பாடும்போது டிஎம்எஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது. அதை அவர் பாடி முடித்த உடனே கண்ணதாசன் கேட்குறாரு, நான் பட்டினத்தாரும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு, ஆனால் கடைசி வரை வந்து வர்றது வந்து அவன் ஒருவன் செய்யக்கூடிய பாவமோ புண்ணியமோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் கடைசி வரை யாரோன்னு எழுதியிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அது கண்ணதாசன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நான் அப்படி எழுதினா என்னுடைய ரசிகன் கொஞ்சம் பயப்படுவான், நீ செய்கிற புண்ணியமோ நான் பாவமோ தான் அவனை தொடர்ந்து வரணும்னா அவன் கொஞ்சம் பயப்படுவான், அதனால் அவனை கொஞ்சம் யோசிக்க வைக்கிறதுக்காக தான் யாரோன்னு போட்டேன். நீ புண்ணியம் செஞ்சால் நீ புண்ணியத்து நல்ல நல்ல கதி உனக்கு வரும், நீ பாவம் செஞ்சால் அவனுக்கு கெட்ட கதி வருங்கிறது வந்து அந்த யாரோவில் இருக்குது, அதையும் நீங்கள் அருமையாக பாடினீங்க அப்படின்னு அவர் சொன்னார். இந்த விளக்கத்தை கேட்டு இவர் நம்ம டிஎம்எஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார்னு அப்படின்னு நான் படித்தேன். இந்த நிகழ்வு வந்து இந்த புத்தகத்தில் வந்திருக்கு, பாடல் பிறந்த கதைன்னு, கண்ணதாசன் பாடல் பிறந்த கதைன்னு கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இதில் எந்த இதில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. எனக்கு இந்த பாட்டில் இன்னொரு வரிகளும் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அந்த பாட்டோட வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் விட்டுவிடும் ஆவி, பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தின் நிலைப்பு, அது நம்ம எரித்த உடனே நம்மளுடைய நம்ம சுடும் காடு இடும் காடுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த இடும் காடு நமக்கு கிடையாது, சுடும் காடு தான். அதனால் நமக்கு விட்டுவிடும் ஆவி, தொட்டுவிடும் பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தில் இப்போ கடைசியில் ஒன்றுமே இல்லை, சைஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் இந்த சைஃபர் கூட நான் புண்ணியத்தையோ பாவத்தையோ தான் நம்ம நினச்சிக்க முடியும், ஆனால் ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் வந்து இந்த நிலையாமைங்கிறத வந்து நம்ம நினச்சிக்கிட்டோன்னா, நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கும்போது நமக்கு பணிவு ஜாஸ்தியாகும், அனாவசிய பேச்சுக்கள் குறையும், நம்ம எதற்காக பிறந்தோம் என எண்ணம் தோங்குவோம். இதை தான் இந்த மாதிரி பாட்டு அடிக்கடி கேட்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு நிச்சயமாக தோன்றும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து சொல்லணுன்னு இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, இல்லை நல்லது இருந்தால் நீங்கள் ஒரு 4-5 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எப்பயுமே நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே பார்ப்போம், நல்லதே கேட்போம், நல்லதே படிப்போம். அதை வைத்துக்கொண்டு நம்ம எதிர்மறையான எண்ணங்களை வந்து கண்டிப்பாக வெல்வோம். நன்றி, வணக்கம்.